வளமான தமிழகத்தை நிலைநிறுத்த ஒரு தொலைநோக்கு பார்வையுடன் தேமுதிகவின் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார் கேப்டன். அந்த அறிக்கையின் சாராம்சத்தை சாமானிய மக்களிடம் கொண்டு சேர்க்கும் வகையில் அனைத்து மாநகராட்சிகளிலும் பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ளது. நேற்று திருநெல்வேலியில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து இன்று தூத்துக்குடியில் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நடைபெற்றது. முன்னதாக செய்தியாளர்களிடம் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பேசியதை இப்போது பார்க்கலாம். இன்றைக்கு திமுக அதிமுகவுக்கு உறுதியான மாற்றாக தேமுதிக மக்கள் நல கூட்டணி இன்றைக்கு அமைந்து ஒட்டுமொத்த மக்களின் ஆதரவோட, அதுவும் எஸ்பெஷலி இளைஞர்கள், மாணவ மாணவிகள், ஃப்ரெஷ் ஓட்டர்ஸ், நடுநிலை வாக்காளர்களுடைய அமோகமான வரவேற்பை பெற்றிருக்கு. நிச்சயமாக இந்த அணிதான் அந்த திமுக அதிமுக மாற்று அணியா இருக்கும். இன்னும் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க, யார் யார் வரப்போறாங்க என்பதை தலைமை கழகம் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கும். அதான் நான் சொல்றேன், நான் தனித்தனியா சொல்ல முடியாது. நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க, யார் வர்றாங்க என்பதை இன்னொரு 10 நாளைக்குள்ள கேப்டனே தலைமை கழகத்தில இருந்து அறிவிப்பார். ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்திற்கு தடுப்பூசியாயிருந்த கப்பலோட்டிய தமிழன் வஉசி பிறந்த தூத்துக்குடியில், சொத்துக்கு நிகரான முத்துக்கள் நிறைந்த தூத்துக்குடியில், அறுசுவை உணவு ருசிக்க அகிலத்திற்கே உப்பளிக்கும் தூத்துக்குடியில், காகிதத்தை கூட ஆயுதமாய் ஏந்தி நின்று வார்த்தைகளில் எரிமலையை கக்கிய பாட்டுடை தலைவன் பாரதி பிறந்த தூத்துக்குடியில், ஆதிக்க வெறிபிடித்த ஆஷ் துறையை வீர திருமகன் வாஞ்சிநாதன் சுட்டுக் கொன்ற தூத்துக்குடியில், தூக்கு கயிற்றை கூட முத்தமிட்டு மரணத்தை பரிசாக பெற்ற வீரத்தின் விளைநிலம் கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட தூத்துக்குடியில், அதிகார வர்க்கத்தின் செவியதிர இந்த புவியதிர பலத்த கரவொலியோடு உரத்த குரலில் பேசினார் பெண்ணினமே பெருமைப்படும் பேராற்றல் கொண்ட புரட்சியின் புதிய வடிவம் திருமதி பிரேமலதா விஜயகாந்த். வீரபாண்டிய கட்டபொம்மன் பிறந்த மாவட்டம் இந்த மாவட்டம் என்று சொல்வதில் உண்மையிலேயே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பெயர்களை எல்லாம் சொல்லும் பொழுதே ஆட்டமடிக எல்லாருக்குமே வீரம் வரும். அதுல மாற்று கருத்தே கிடையாது. வெள்ளையர்களை இந்த நாட்டிலிருந்து அகற்றுவதற்காக நமது தலைவர்கள் போராடி சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த ஒரு புண்ணிய பூமி இந்த தூத்துக்குடி மாவட்டம் என்றால் என்னுடைய வார்த்தை மிக இல்லை. ஆனால் இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கு தமிழ்நாடுல, கொள்ளையர்களே நீங்கள் தமிழ்நாட்டை விட்டு செல்லுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு அவல ஆட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. வெள்ளையர்களை வெளியேறு என்று சொன்ன காலம் போய் இந்த கொள்ளையர்களை தமிழகத்தை விட்டு அகற்றக்கூடிய நேரம் தமிழகத்தில் வந்துவிட்டது என்பதை உங்கள் அனைவருக்குமே இந்த நேரத்தில் நான் நினைவு கூட விரும்புகிறேன். இந்த 10 காலத்தில் நம்ம கட்சியினுடைய வளர்ச்சி இன்னைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தமிழ்நாட்டில் ஒரு மிக மிக முக்கியமான இடத்தை பெற்றிருக்கு என்பதை கடந்த 4 அனைத்து மேகசின்லயும் பேப்பர்ஸ்லயும் மீடியாலையும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பெயரையோ கேப்டன் பெயரையோ உச்சரிக்காம இங்க ஒரு புக்கும் விற்க முடியாது, ஒரு பேப்பரும் விற்க முடியாது, ஒரு டிவி சேனலும் நடத்த முடியாது என்ற நிலையை உருவாக்கியவர்கள் யார்? எங்கள் கழகத்தின் உடன்பிறப்புகளாகிய உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய அயராத பாடுபாடுதான் இன்னைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை இந்த அளவு மிகப்பெரிய அளவுல வளர்த்திருக்குன்னா என்னுடைய வார்த்தை மிக இல்லை. தொண்டரை மதிக்கக்கூடிய ஒரு தூய தலைவர், தலைவர் எப்படியோ அதே வழியில இன்னைக்கு தொண்டர்களும் இருக்கக்கூடிய ஒரு தூய கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம். தொண்டர்களை கேட்டு முடிவெடுக்கக்கூடிய ஒரே தலைவர் தமிழ்நாட்டில் இருக்கிறார் என்றால் அது நமது கேப்டன் தான் என்பதை எல்லா இடத்திலையும் நாம தைரியமாக சொல்லலாம். அது சேலம் மாநாடாக இருந்தாலும் சரி, அதே போல காஞ்சிபுரம் மாநாடாக இருந்தாலும் சரி, உளுந்தூர்பேட்டை மாநாடாக இருந்தாலும் சரி, தொண்டர்களிடம் விருப்பத்தை கேட்டு உங்கள் விருப்பம் என்னவோ அதுபடிதான் கேப்டன் என்னைக்கு முடிவெடுப்பார் என்பது ஒரு புதிய வரலாறை தொண்டனை மதிக்கக்கூடிய தூய தலைவர் கேப்டன் என்பதை இன்னைக்கு தமிழக அரசியலில் உருவாக்கி இருக்கிறார். ஆனா மற்ற தலைவர்கள் பாருங்க, வீட்லயே உட்கார்ந்துகிட்டு திடீர்னு பார்த்தா வேட்பாளர் லிஸ்ட் வரும், யார் யார் கூட்டணியின் வரும், டிவியில பார்த்தாதான் இன்னைக்கு நம்ம மந்திரியா இல்ல எந்திரியானே தெரியாது, அந்த அளவுக்கு ஒரு கட்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் தொண்டர்களை மதிச்சு உங்க கருத்துக்களை கேட்டு அதன் வழியாக வழி நடத்தக்கூடிய ஒரே தலைவர் கேப்டன். காஞ்சிபுரத்துல கிங்கா இருக்கணுமா, கிங் மேக்கரா இருக்கணுமா என்று ஒட்டுமொத்த லட்சக்கணக்கான தொண்டர்களை பார்த்து கேப்டன் கேட்டார்.
அத்தனை பேருமே அன்னைக்கு சொன்னதே கேப்டன் நீங்க கிங்கா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அதே போலதான் நம்ம மேடல்ல நம்மளுடைய டைட்டில் நீங்க பாத்தீங்கன்னா தமிழக அரசியலில் திருப்பு முனை மாநாடு. காஞ்சிபுரத்துல அறிஞர் அண்ணா மட்டும் 1967ல தமிழ்நாட்டில் அரசியலில் திருப்பு முனை ஏற்படுத்தினார். அதற்கு பிறகு இந்த 2016 நிச்சயமாக திமுக அதிமுகவுக்கு மாற்றாக தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் மக்கள் நல கூட்டணியும் இணைந்த இந்த கூட்டணி நிச்சயமாக ஒரு திருப்பு முனையை உருவாக்கும் என்பதை அன்னைக்கு மேடல்லையே கேப்டன் சூசகம் அவங்ககிட்ட சொன்னார். உடனே கிங்கா இருக்கணுமா கிங் மேக்கரா இருக்கணுமா? சில நம்ம அறிவு ஜீவிகள் இங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க. இதுக்கு வந்து தாய்லாந்துக்கு போனோம், பூட்டானுக்கு போனோம், ஏன்னா அங்கதான் ராஜா ஆட்சி நடக்குது. ஏன் இது எங்களுக்கு தெரியாதா? ஏன் லண்டனுக்கு போனா மகாராணி இன்னும் எலிசபெத் உயிரோட தான் இருக்காங்க, ஏன் அதை விட்டுட்டீங்க? ஒரு வார்த்தைக்காக அது சொல்வது கிங்கா கிங் மேக்கரா அப்படின்னு. உடனே இது என்ன ராஜா ஆட்சியா நடக்குது, ஜனநாயக ஆட்சி நடக்குது, இது கூட தான் தெரியாம 10 வருஷமா கேப்டன் கட்சி நடந்துகிட்டு இருக்காரு. ஊர் சிரிக்குது அப்படின்னா ஊரா சிரிக்க போகுது, ஊர்ல இருக்கிற மக்கள் சிரித்தார்கள் என்றுதான் பொருள். இது கூட தெரியாத சில அறிவு ஜீவிகள் நமக்கு பாடம் சொல்லி கொடுக்கிறாங்க. பால பாடம் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு யாரும் நடத்த வேண்டாம். தெள்ள தெளிவாக சிந்தனையோடு நல்ல முடிவாக கேப்டன் என்னைக்கும் சிந்திச்சுதான் ஒரு முடிவு எடுப்பார். முன்வச்ச கால என்னைக்குமே பின் வைக்க மாட்டார். எடுத்த முடிவு எடுத்ததுதான் அந்த வார்த்தையில என்னைக்குமே கேப்டன் உறுதியாக இருப்பார் என்பதை தமிழக அரசியல் வரலாற்றில் இன்னைக்கு நிரூபிச்சுட்டு இருக்கார். அதனாலதான் எல்லா இடத்துலயும் நான் சொல்றது, துளசி கூட வாசமானும் நம்ம தவசி வார்த்தை மாறியதாக சரித்திரம் கிடையாது என்பதை எல்லா இடத்துலயுமே நான் சொல்றேன். ஒரு வார்த்தை சொன்னா சொன்னதுதான், முடிவு எடுத்தால் எடுத்ததுதான். அதனால நானும் இன்னைக்கு பாக்குறேன் டிவி பேப்பர் எல்லாத்துலயும் விவாதம் என்னன்னா, 3 நாளா இதான் ஓடிட்டு, ஏதோ பைக்கோ அண்ணன் அவர்கள் சொன்னாங்க அப்படின்ட்டு பேரம் பேசினாங்க, 500, 80 இதான் ஓடிட்டு இருக்கு. எந்த சேனல் எந்த பேப்பர் இதுதான். அவர் தெளிவா சொல்லிட்டாரு, புத்தகங்களிலும் பேப்பர்லயும் வந்த செய்தியை வச்சு நான் சொல்றேன் அப்படின்னார். என்கிட்ட கேட்டாங்க, அண்ணன் வைகோ சொன்னதுக்கு அவர்கிட்ட பதில் கேளுங்க, நானும் தெளிவா சொல்லிட்டு வந்துட்டேன். உடனே இதுக்கு எடுத்து அவங்க கிட்ட கேட்டு இவங்க கிட்ட கேட்டு மாத்தி 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 3 நாளா இதை வச்சுதான் எல்லா சேனலும் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. எல்லா டிவி எல்லா பேப்பர் எல்லா மேகசின்ஸும் இதான் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி, நீங்க நான் ஒண்ணு மட்டும் கேட்கிற பிரஸ் பீப்புள் இங்க இருக்கீங்க, இந்த ஒரு செய்தியை சென்சேஷனல் இஷ்யூ ஆக்கி இன்னைக்கு 3 நாளா இது ஒரு செய்தியா நீங்க வெளியிட்டுக்கிட்டு இருக்கீங்களே, நான் ஒண்ணு மட்டும் உங்ககிட்ட கேக்குறேன், நான் சொல்றதுக்கெல்லாம் நீங்க வந்து விவாதம் வைக்க தயாரா என்ற கேள்வியை இந்த மக்கள் முன்னாடி இங்க இருக்கிற பத்திரிகையாளர்களுக்கு நான் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். வைகோ அண்ணன் ஏதோ சொன்னாருன்னு மட்டும் 3 நாளா ஓட்டுறீங்கல்ல, இங்க இருக்கிறாங்களே என்ன வந்துச்சு அவர் சொன்னாரு? பேப்பர்லயும் புக்லயும் வந்ததான் நான் சொன்னேன், இப்படி சொன்னாங்க திமுக பாஜக என்று அவர் தெளிவா சொல்லிட்டாரு. அதுக்கு நானும் சொல்லிட்டேன், இன்னைக்கு மாத்தி 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 எல்லாத்தையும் கேட்டு அதை போட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி, அதே புக்ஸ் அண்ட் மேகசின்ஸ்ல வந்தது நீங்க மற்றவைகளையும் இதே போல விவாதங்களாக எடுத்து உங்க டிவிலையும் பேப்பர்லயும் மேகசின்ஸ்லயும் விவாதிக்க தயாரா என்ற கேள்வியை தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்களை பார்த்தீங்க நான் கேட்கிறேன், இந்த தமிழ்நாட்டில் இந்த 5 வருஷத்துல எத்தனை முறை மந்திரி சபை மாற்றி அமைக்கப்பட்டு தினந்தோறும் மந்திரிகளை மாத்திட்டு இருக்காங்க, அது போல அதை பற்றி உங்களால விவாதம் வைக்க தயாரா? அதே போல இங்க தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரியும், மணல் கொள்ளை நடக்குது, மின்சாரத்துல ஊழல் நடக்குது, பால் முட்டை டாஸ்மாக் குழல் கனிம வள கொள்ளை, கிரானைட் கொள்ளை, வேலை வாய்ப்புல கொள்ளை, அதே போல கட்டடம் கட்டணோட அனுமதியில கொள்ளை, ஒரு எம்எல்ஏ சீட்டு வாங்கி தரேன்னு சொல்லி இன்னைக்கு 8000 கோடி இந்த மந்திரிகள் ஊழல் செய்திருக்கிறாங்க என்று இன்னைக்கு அதிமுக இருக்கிற அத்தனை பேரும் சொல்றாங்க. அதை பத்தி உங்களால விவாதம் வைக்க தயாரா என்ற கேள்வியை உங்க முன்னாடி நான் வைக்கிறேன். ஏன்னா இதுவும் பேப்பர் புக்ஸ்ல வந்தது தானே, ஏன் இதை விவாத பொருளை எடுங்களை பார்ப்போம்.
சந்தி டிவிலையும் புதிய தலைமுறையிலும் நியூஸ் செவன்லையும் பாலிமர் சேனல்லையும் கலைஞர் டிவிலும் ஜெயா டிவிலும் இதை பற்றி விவாதம் வைக்க தயாரா? உங்களால முடியுமா? ஏன் அது மட்டும் முடியாது? ஏன் ஆளுங்கட்சினா மட்டும் அப்படியே அமைதியா இருப்பீங்களா? விவாதம் என்றால் எல்லாவற்றுக்கும் பொதுவான விவாதமாக இருக்கணும். ஏதோ அண்ணன் சொல்லிட்டாரு ஒரு வார்த்தை, நாலு நாளா அதை வச்சு டிஆர்பி ஏத்திட்டு இருக்கீங்க. ஏன் இதெல்லாம் நீங்க ஒரு விவாத பொருளா ஏற்றக்க கூடாது? அதே போல இந்த அஞ்சு மாநிலத்துல இப்ப தேர்தல் நடக்குது. ஒன்னு தமிழ்நாடு, ஒன்னு பாண்டிச்சேரி, இன்னொன்னு கேரளா, ஒன்னு வெஸ்ட் பெங்கால், ஒன்னு அசாம். ஐந்து மாநிலத்துல இப்ப தேர்தல் நடக்குது. ஆனா இன்னைக்கு டோல்கேட்ல எல்லா இடத்துலயும் செக் பண்ணா தமிழ்நாட்டுலதான் இது வரைக்கும் பல கோடி ரூபாய் இன்னைக்கு கைப்பற்றி இன்னைக்கு கருவூலங்களுக்கு அனுப்பிட்டு இருக்காங்க. மற்ற நான்கு மாநிலத்துல சில லட்சங்கள் தான் குடிக்கப்பட்டிருக்கு. இத பத்தி விவாதம் வைக்க இங்க இருக்கிற பத்திரிகையாளர்களுக்கு தைரியம் இருக்கிறதா என்ற கேள்வியை உங்க முன்னாடி வைக்கிறேன். யாரோட காசு அதெல்லாம்? எங்க இருந்து வந்த அந்த காசு? எங்க போகுது அந்த காசு? அதை பத்தி விவாதம் வைக்க தயாரா? அதே போல இங்க ஓட்டுக்கு காசு கொடுக்கிற கலாச்சாரத்தை இந்த திமுக அதிமுக பல வருஷமா இங்க கொண்டு வந்துட்டாங்க. அதை பத்தி விவாதம் வைக்க தயாரா? ஓட்டுக்கு காசு கொடுக்காம இந்த இரண்டு கட்சிகளும் தமிழ்நாட்டு எலெக்ஷன்ல ஜெயிக்கிற முடியுமா என்ற சவாலை அவங்களுக்கு நான் வைக்கிறேன். இதை பத்தி சேனல்ஸ்ல நீங்க விவாதம் வைக்க தயாரா? இலவச பொருட்கள் கொடுக்காம, ஓட்டுக்கு காசு கொடுக்காம மக்களை போய் சந்திச்சு நேர்மையான முறையில உங்களால தேர்தல் நடத்தி அதன் மூலம் ஓட்டு வாங்கி ஜெயிக்க முடியுமா அதிமுக திமுகவால? இந்த சவாலை ஏற்றுக்கொள்ள திமுக அதிமுக பத்திரிகை நண்பர்கள் தயாரா என்று இந்த நேரத்தில் நான் கேட்கிறேன். அதே போல இன்னைக்கு கிரனைட் ஊழல், ஒன்றரை வருஷத்துக்கு மேல அதிகாரி சகாயம் அவர்கள் அதை பத்தி அரசி ஆராய்ஞ்சு இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு ஃபைல் எடுத்துட்டு போய் கவர்மெண்ட் கிட்டையும் கோர்ட்டு கிட்ட கொடுத்து எவ்வளவு நாள் ஆச்சு? இது வரைக்கும் அதை பற்றி ஒரு வெள்ளை அறிக்கை தமிழ்நாட்டுல மக்களுக்கு தெளிவுபடுத்துற மாதிரி எங்கேயாவது ஓப்பனா இன்னைக்கு அதை பத்தி டிஸ்கஷன் வந்திருக்கா? இவ்வளவு ஊழல் அதுல நடந்திருக்கு, இவங்க எல்லாம் அதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க என்று ஏதாவது ஒரு தகவல் ஒட்டுமொத்த மக்களுக்கும் தெரிவிச்சாங்களா? இதை பத்தி விவாதம் வைக்க நம்ம சேனல்ஸும் மீடியாவும் ரெடியா அப்படிங்கறதையும் இந்த நேரத்தில் நான் கேள்வியாக வைக்கிறேன். அதே மாதிரி நத்தம் விஸ்வநாதன் அவர்கள், ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், இன்னும் இருக்கிற எல்லா மந்திரிகளும் என்னென்ன ஊழல் செய்திருக்காங்கன்னு இங்க இருக்கிற எல்லா மேகசின்ஸ் பேப்பர்ஸ்ல நானும் படிச்சிருக்கேன். எல்இடி லைட் போடுறன்னு சொல்லி அதுல பல ஆயிரம் கோடி இன்னைக்கு ஊழல் பண்ணிருக்காங்க. மின்சாரத்துல எவ்வளவு ஆயிரம் கோடி ஊழல், இன்னைக்கு போக்குவரத்து துறையில எத்தனை கோடி ஊழல்? இதை பத்தி எல்லாம் விவாதம் வைக்க இங்க இருக்கிற சேனல்ஸுக்கும் பிரஸுக்கும் உங்களுக்கு தைரியம் இருக்கா? அதையும் உங்களால முடிஞ்ச விவாதமா வைங்க. அதுல இருக்கிற உண்மையை மக்களுக்கு வெளியே கொண்டு வாருங்கள். தமிழக மக்களுக்கு அதனுடைய நிலைமையை புரிய வைங்க. இன்னைக்கு நான்காவது தூண் பத்திரிகைக்காரங்க சொல்றாங்களே, எதுக்கு? உண்மையை யாரான இருக்கட்டும், உண்மையை மக்களுக்கு தெளிவுபடுத்தணும், அதுதான் தர்மம். ஆனா இன்னைக்கு வெறும் ஆளுங்கட்சிக்கு ஜால்ரா போட்டுக்கிட்டு அவங்களுக்கு மட்டுமே நீங்க பலன் அடிக்கக்கூடிய அளவு மற்ற எல்லா விஷயத்தையும் மறைச்சிட்டு வெறுமனே வைகோ அவர்கள் சொன்னதை வச்சு நாலு நாள நீங்க சொல்றீங்கன்னா இது என்ன விவாதம்? எனக்கு உண்மையிலேயே புரியல. அதுக்கான தெளிவ நானும் விளக்கத்தை சொல்லிட்டேன். அதே மாதிரி இன்னைக்கு சொல்றேன், அரசு அதிகாரிகள் வந்து விஷ்ணு பிரியா டிஎஸ்பி இன்னைக்கு தற்கொலை செஞ்சு செத்துருக்காங்க. எஸ்பிஎஸ் கல்லூரி மாணவிகள் இறந்திருக்காங்க. அது கொலையா இன்னும் தற்கொலையா என்று கூட நம்மளுக்கு இன்னும் வந்து தெளிவாக ஒரு சிபிசிஐடியோ ஒரு சிபிஐயோ இன்னும் வரைக்கும் நம்மளுக்கு சொல்லல. அதே போல வேளாண் அதிகாரி முத்துக்குமார சுவாமியும் இன்னைக்கு இறந்திருக்காங்க. அதே போல ஆணவ கொலைகள்ல கோகுல்ராஜ், இளவரசன், சங்கர் மூன்று பேரும் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. இதற்கு என்ன நியாயம் அந்த குடும்பங்களுக்கு கிடைச்சது? இது பத்தி விவாதம் வைக்க தயாரா? ஆனா இங்க ஒரு வேடிக்கை நீங்க எல்லாருமே பார்க்கணும். அது ஏன்னு நானும் கேப்டன் கூட பேசியிருக்கோம். வீட்டுல லவ் பண்ற பொண்ணு பையன் ரெண்டு பேரும் தான், அவங்க மனசு ஒத்துதான் ஒன்னா போறாங்க. ஆனா கொலை செய்யப்படுவது மட்டும் ஏன் ஆண் பிள்ளைகளை மட்டும் கொலை செய்றீங்க? அந்த அனுப்புறது யாருன்னா பெண் வீட்டுக்காரங்க தான் அனுப்புறாங்க. ஆனா தன் பொண்ணுங்க மட்டும் நல்லா இருக்கிறாங்க, ஆம்பளை பசங்களை மட்டும் வெட்டி போட்டு போறாங்க. என்ன நியாயம் இங்க நடக்குது? என்ன நடக்குது இந்த தமிழ்நாட்டுல என்பது தெரியல. இத பத்தி விவாதம் வைக்க யாருக்காவது தைரியம் இருக்கா? பேசுவாங்களா யாராவது இத பத்தி? அதே போல இன்னைக்கு தமிழ்நாட்டுல எத்தனை தொடர் போராட்டங்கள்,
ஒன்னா ரெண்டா அரசு ஊழியர்கள் ஒரு பக்கம் போராட்டம், மாற்று திறனாளிகள் ஒரு பக்கம் போராட்டம், சத்துணவு தொழிலாளர்கள், செவிலியர்கள், மாணவ மாணவிகள், மீனவர்கள், விவசாயிகள், நெசவாளர்கள், அத்தனை பகுதியிலுமே இன்னைக்கு போராட்டம் தான். ஆனா ஜெயலலிதா அவர்கள் ஒரு முதலமைச்சராக இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்களின் ஓட்ட மட்டும் வாங்கி முதலமைச்சராக ஹெலிகாப்டர்ல சுத்துறீங்களே, யாராவது ஒருத்தர உங்களால நேரடியா கூப்பிட்டு என்ன பிரச்சனை, நான் என்ன செய்யணும் ஒரு முதலமைச்சரா என்று யாராவது ஒருத்தரை ஜெயலலிதா கூப்பிட்டு பேசியிருப்பாங்களா இந்த 5 வருஷத்துல? அதை பத்தி நீங்க யாராவது விவாதம் வச்சீங்களா? ஒரு முதலமைச்சர் என்பவர் யார்? முதல் சேவகர். மக்கள் பார்த்து ஓட்டு போட்டாதான் நீங்க முதலமைச்சர். பார்த்துட்டே இருங்க, 2016 ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களும் தமிழகத்தை விட்டு உங்களை அகற்ற போறாங்க. அப்ப உங்க நிலைமை என்ன என்பது அப்பதான் உங்களுக்கு தெரியும். ஏ மக்கள் போராட்டம் செஞ்சா அவங்க கஷ்டம் என்னன்னு ஒரு முதலமைச்சர் தான் கேட்கணும். அதற்குதான் உங்களுக்கு முதல் அமைச்சர்னு பேர் வச்சிருக்கு. ஆயிரம் ஆயிரம் வினாக்களோடு வந்த மக்களுக்கு மனை திறந்த தனது பேச்சின் மூலம் விடை தேடி தந்திருக்கிறார் இவர். யாரையும் பார்க்கறதில்ல, யாரையும் கூப்பிட்டு பேசுறதில்ல, எந்த பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்றதில்ல. ஆனா தனியா ஒரு ஏசி ரூம்குள்ளே உட்கார்ந்து நீங்க எதுக்கு முதலமைச்சர்? இதெல்லாம் விவாதம் வைக்க யாரும் தயாரா இருக்காங்களா? அதே போல இன்னைக்கு டாஸ்மாக் கடைகளை தமிழ்நாடு முழுக்க திறந்து வச்சு ஒட்டுமொத்த மக்கள் வாழ்க்கையிற்கு குட்டிச்சவர் ஆக்கிட்டாங்க. அது தூத்துக்குடி மாவட்டம் சொல்லவே வேண்டாம், அந்த அளவு ஒரு மோசமான நிலைக்கு போயிட்டு இருக்கு. ஆனா இத பத்தி கேட்டா நத்த விஸ்வநாதன் என்ன சொல்றாரு? டாஸ்மாக் கடைகளை இங்க மூடவே வழி இல்லைன்னு சொல்றாரு. ஆனா பக்கத்து மாநிலமான கேரளால இன்னைக்கு ஆல்மோஸ்ட் க்ளோஸ் பண்ணிட்டு வராங்க, குஜராத்ல ஆல்மோஸ்ட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, மற்ற மாநில பீகார்ல இன்னைக்கு ஆக்சன் எடுக்கிறேன்னு வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. அது போல ஏதாவது ஒரு வார்த்தை உங்களால சொல்ல முடிஞ்சுதா? ஏன் இன்னைக்கு வர வருமானம் கூட டாஸ்மாக் அதை வச்சு மக்களுக்கு இலவசமா ஓட்டு காசு கொடுக்கறன்னு ஏமாத்தி மீண்டும் மக்களையும் இந்த நாட்டையும் சுரண்டிக்கிட்டு இருக்கீங்க. இத பத்தி விவாதம் வைக்க பத்திரிகைக்காரர்களே, நீங்க தயாராக இருக்கிறீர்களா என்ற கேள்வியை உங்க முன்னாடி வைக்கிறேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எங்களுக்கு கண்ணு கேட்டன தூரம் எதிரிகளே தெரியல, ஜெயலலிதா சொன்னாங்களே இன்னைக்கு கேப்டனுடைய கூட்டணி இல்லைன்னு. இது வரைக்கும் வேட்பாளர் லிஸ்ட் வெளியே விட்டாங்களா? இது வரைக்கும் தேர்தல் அறிக்கையை வெளியே விட்டாங்களா? இது வரைக்கும் தேர்தல் பிரச்சாரம் இன்னைக்குதான் ஆரம்பிச்சு இன்னைக்கு முடிக்க போற ஏதாவது ஒரு அறிவிப்பு வந்துச்சா? எல்லாருக்கு முன்னாடி தேர்தல் அறிக்கை, எல்லாருக்கு முன்னாடி பிரச்சாரம் போறோம், எல்லாருக்கு முன்னாடி வேட்பாளர் லிஸ்ட் எப்ப? 2011. ஏன்னா அன்னைக்கு கேப்டன் என்கின்ற ஒரு மாபெரும் தோல் உனக்கு பக்க பலமா இருந்து எதிரிகளே உங்க கண்ண தெரியல, நீங்களே உங்களுக்கு தைரியம் இருந்துச்சுன்னா கேப்டன் வேட்பாளர் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி உங்க வேட்பாளர் லிஸ்ட வெளியிட ஜெயலலிதாவே நீங்க தயாரா என்ற கேள்வியை இப்ப வைக்கிறேன். இத பத்தி பத்திரிகைக்காரர்கள் விவாதிக்க தயாரா என்ற கேள்வியும் உங்க முன்னாடி வைக்கிறேன். சிந்திச்சு பாருங்க. ஏன் நான் இத சொல்றேன்றதை ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பார்க்கணும். யாரையும் இங்க குறை சொல்லணும்ன்ற எண்ணம் என்னைக்கு தேமுதிக கிடையாது. மற்றவர்களை குறை சொல்லி அது மூலமா கட்சியை வளர்க்கணும், ஓட்டு வாங்கணும் அவசியம் என்றைக்குமே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு கிடையாது. தூத்துக்குடி மாவட்டத்துல வெள்ளம் வந்த பொழுது எந்த அளவு தூத்துக்குடி மாவட்டம் பாதிக்கப்பட்டது என்று இங்க இருக்கிற மக்கள் ஆகிய உங்க எல்லாருக்குமே தெரியும். இங்க இருக்கிற தூத்துக்குடி மாவட்டத்துல பல பகுதிகள் இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருந்துச்சு. ஆனா ஒரு முதலமைச்சராக இருக்கிற ஜெயலலிதா அவர்கள் நேரடியாக வந்து இங்க இருக்கிறவங்க யாராவது ஒருத்தரை பார்த்தாங்களா? மழை வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட இடங்களையும் மக்களையும் சந்திச்சாங்களா? இத பற்றி விவாதம் வைக்க தயாரா? ஆனா உங்களை எல்லாம் நேரடியாக வந்து சந்திச்சு உங்கள் துயரில் பங்கேற்ற ஒரே தலைவர் தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கிறார் என்றால் அது கேப்டன் அவர்கள் தான் என்பதை உறுதியாக இந்த நேரத்தில் பதிய வைக்கிறேன். சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்னைக்கு தமிழ்நாடு அரசுக்கு மழை வெள்ளத்துல பாதிக்கப்பட்டதுக்கு 1 இல்ல 2 இல்ல 2000 கோடி ரூபாய் ஒதுக்கி கொடுத்திருக்காங்க. அந்த 2000 கோடி ஒவ்வொருத்தருக்கும், பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்குமே 5000 ரூபாய் ரேஷன் கார்டு வச்சு அத்தனை பேருக்கும் பேங்க் அக்கௌண்ட்ல போகணும். ஆனா இன்னைக்கு வெறும் அதிமுகவை சேர்ந்தவர்களுக்கும் அவங்களுக்கு வேண்டியவங்களுக்கும் பணக்காரர்களுக்கு தான் அந்த காசு போய் சேர்ந்திருக்கே ஒழிய உண்மையில் மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட ஏழைகளுக்கோ பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கோ எந்த பொதுமக்களுக்கோ இது போய் சேரல என்பதை
கடுமையான மக்களோட குரலாக இந்த நேரத்துல எங்களுடைய கண்டனத்தை இந்த நேரத்துல ஜெயலலிதாவின் ஆட்சிக்கு நாங்கள் பதிய வைக்கிறோம். இன்னைக்கு கரண்ட் இல்ல, தண்ணி இல்ல, விவசாயம் இல்ல, வேலை வாய்ப்பு இல்ல, இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஜெயலலிதா ஏதாவது தீர்வு சொன்னாங்களா? சார் சிந்திச்சு பார்த்தா ஒண்ணுமே செய்யல. அதே மாதிரி இன்னைக்கு விலைவாசி உயர்வு ஒரு பக்கம், அது மட்டும் இல்லாம ரேஷன் பொருள் உங்களுக்கு எல்லாம் வந்து சேருதானா, அதுவும் இல்ல. முதியோர் பென்ஷன் வருதானா, அதுவும் இல்ல. யாருக்குமே இங்க தாலியே இல்ல, டாஸ்மாக்ல எல்லாமே பறி போயிட்டு இருக்கு, வேற வழி. அதுதான் சொல்றேன், இதுதான் இந்த அவல ஆட்சி இங்க நடந்துகிட்டு இருக்கு. திருமண உதவி திட்டம்னு சொன்னாங்க, ஏதாவது ஒரு திட்டம் யாருக்காவது போய் சேர்ந்துச்சா? எதுவுமே இல்லைங்க. இதுதான் இன்னைக்கு தமிழகத்துல ஜெயலலிதாவின் ஆட்சி என்பதை மக்கள் நீங்கள் தயவு செஞ்சு உணரணும் சொல்லி கேட்டுக்கிறேன். அதே மாதிரி இங்கிருந்து கோயம்புத்தூருக்கும் மும்பைக்கும் ரயில் வசதி வேண்டும் என்று மக்கள் வெகு நாளாக ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. உறுதியாக அந்த ரயில்வே பணிகளை நிச்சயமாக செய்வோம் என்பதை நீங்க சொல்ற. அதே மாதிரி இங்க அரசு கல்லூரியும் சட்டக்கல்லூரியும் இல்லை என்ற கோரிக்கை பல நாளா இருக்கு, அது நமது தேர்தல் அறிக்கையிலேயே வருகிறது. இங்க இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் ஈவினிங் நேரம் கல்லூரியாக மாற்றி எங்கெல்லாம் பெண்களுக்கு அரசு கல்லூரி வேணுமோ அத்தனை இடங்களையும் கல்லூரியும் சட்டக்கல்லூரியும் கொண்டு வருவோம் என்ற உறுதியை இந்த நேரத்தில் எல்லார் முன்னாடியுமே நான் வைக்கிறேன். அதே போல இந்த தொழிற்சாலைகள் அதிகமா இருக்கு, ஆனா தண்ணி வசதி இல்ல. அதனால தொழிற்சாலைகள் மேம்படுத்த குடிதண் நீர் வசதி தொழிற்சாலைகளுக்கு வசதி செய்து தரப்படும். அதே போல இங்க புல் தோட்டம் பகுதியில பாதாள சாக்கடை கிணறு ஒன்று தோண்டி வச்சு ஒட்டுமொத்த மக்களுக்கு சுகாதாரம் இல்லாத நிலையை உருவாக்கி இருக்காங்க. அந்த இடத்தை ஷிப்ட் பண்ணணும்னு சொல்லி மக்கள் கேட்டிருக்காங்க, உறுதியாக அதை செய்யப்படும் என்ற உறுதியை இந்த நேரத்தில் சொல்றேன். அதே மாதிரி மீனவ மக்களுக்கு இலவச கல்வியும், அதே போல சுனாமியால பாதிக்கப்பட்ட வீடுகள் தரம் இல்லாமல் இன்னைக்கு பாழடைஞ்சு போயிருக்கு, அந்த வீடுகளை சரிப்படுத்தி அவர்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வருவோம் என்ற உறுதியை இந்த நேரத்தில் சொல்கிறேன். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா 50,000 ஏக்கர்ல உப்பு உற்பத்தி தொழில் இங்க இருக்கு, அங்க வீடுபட்டவங்களுக்கு விலையில்லா மின்சாரம் பெற்று தரணும்னு சொல்லி கோரிக்கை இருக்கு, நிச்சயமாக அதுவும் பரிசீலனை எடுக்கப்படும். அதே மாதிரி நல்ல மருத்துவமனை வசதி, பஸ் ஸ்டாண்ட் வசதி, கழிப்பிட வசதிகள் நிச்சயமாக மாநகராட்சிக்கு செய்து தருவோம் என்ற வாக்குறுதி இந்த நேரத்தில் சொல்ற. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா இங்க அனல் மின் நிலையம், தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் வெறும் வந்து 5 யூனிட் மூலமாக முழு உற்பத்தியான 1050 மெகாவாட் உற்பத்தி செய்யணும் என்று, தடையில்லா மின்சாரம் வேணும் என்று மக்கள் கேட்கிறாங்க. இதுவரைக்கும் அது செய்யப்படல. ஜெயலலிதாவின் பொய்யான வாக்குறுதி மாதிரி இல்லாம உறுதியாக நமது ஆட்சி வந்தவுடன் தடையில்லா மின்சாரம் தூத்துக்குடி மாவட்டத்துக்கு வழங்கப்படும் என்ற வாக்குறுதியை இந்த நேரத்தில் உங்க எல்லோருக்குமே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெயலலிதா அவர்கள் சொல்ற மாதிரி ஏமாற்று திட்டம் கிடையாது. உறுதியாக ஒவ்வொரு பெண்ணுக்கும், அதாவது வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கிறவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு மேலாக பயன்படக்கூடிய அளவுல 1.5 பவுன்ல தாலி, மணமக்களுக்கு பட்டு புடவை, பட்டு வேஷ்டி, கோயில் மாலை, காலை மதிய உணவு உட்பட 10,000 ரூபாய் மதிப்புள்ள குடும்பத்திற்கு தேவையான அனைத்து சீர் வசதிகளையும் கொடுத்து திருமணத்தையும் நடத்தி வச்சு அந்த குடும்பங்களுக்கு உதவி செய்வோம். சிலருக்கு அது இல்ல, எங்களுக்கு பேங்க்ல லோன் வாங்கிதான், எல்லாருமே கடன் வாங்கிதான் கல்யாணம் பண்றேன், ஆனா திருப்பி அந்த கடனை கட்ட முடியல, வட்டி ஏறி போய் இன்னைக்கு அத்தனை குடும்பங்கள் கஷ்டப்படுது. அதனால மக்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க, பேங்க்ல எங்களுக்கு 1 லட்சமோ 2 லட்சமோ திருமணக்கென்றே லோன் வாங்கி தரணும் கவர்மெண்ட். அப்புறம் நாங்க சிறுக சிறுக அந்த லோனை திருப்பி அடைக்கிறோம், அதுவும் குறைஞ்ச வட்டியில வேணும் என்று மக்கள் கோரிக்கை வச்சிருக்கீங்க. உறுதியாக திருமண லோன் பேங்க் மூலமாக குடும்பங்களுக்கு வழங்கப்படும். நீங்க யாரும் போய் வெளியில வண்டிக்கு காசு வாங்கணும் என்று கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை உறுதியாக இந்த நேரத்தில் உங்க முன்னாடி நான் சொல்றேன். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா தங்க நகைகளை கொண்டு போய் அடமானம் வைக்கிறீங்க, ஆனா திருப்பி அதை மூட்டு எடுக்கவே முடிய மாட்டேங்குது, எல்லா நகையும் அதோட போயிருது. அதனால அரை வட்டி மட்டுமே போட்டு அந்த நகைகள் சீக்கிரமா மீட்டு எடுக்கிறதுக்கு இந்த அரசாங்கம் உங்களுக்கு உதவி செய்யும் என்பதை இந்த நேரத்தில் சொல்ற. அதுவும் இல்லாம மெயினா தமிழ்நாட்டில் கந்து வட்டி மீட்டர் வட்டி முற்றிலுமாக அகற்றப்படும். எப்படி லாட்டரி என்றதை முற்றிலுமாக அகற்றணுமோ இரும்பு கரத்தை கொண்டு இந்த கந்து வட்டி மீட்டர் வட்டியை உடனடியாக தமிழகம் முழுவதும் செயல்படுத்துவோம் என்ற உறுதியை உங்க முன்னாடி நான் வைக்கிறேன். அதே போல இங்க பாத்தீங்கன்னா அரசு பள்ளியில படிக்கிற பெண்களுக்கு இலவசமாகவே நிறைய புக்ஸ் ஃபேன் எல்லாமே நம்ம கொடுக்க போறோம். அதே மாதிரி கண் வந்து செக் பண்றாங்க,
இலவசமாகவே ஆண் பெண்களுக்கு கண் செக் பண்ணி செக்ஸ் கொடுத்து அவங்களுக்கு உரிய முறையில நம்ம காப்பாத்துவோம். ஆறாம் கிளாஸ்ல இருந்து பத்தாம் கிளாஸ் படிக்கிற ஆண் பெண் குழந்தைகளுக்கு சைக்கிள் கொடுக்க போறோம். அதே மாதிரி பெண்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குற மாதிரி கேப்டனுடைய திட்டமான தையல் மிஷின் முறையாக பயிற்றுவித்து மானிய விலையில எல்லா பெண்களுக்கும் தையல் மிஷின் வாங்கி கொடுத்து உங்க குடும்பத்தை நீங்களே நிர்வகிக்க முடிய அளவு நிச்சயம் செய்வோம். அதே மாதிரி கம்ப்யூட்டர் பயிற்சி கூடங்களை கேப்டன் அவருடைய தலைமையில நல்ல முறையாக உங்களுக்கு பயிற்றுவிக்கப்பட்டு கம்ப்யூட்டர்ஸ் கொடுத்து அதன் மூலமாக உங்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குவோம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பாத்தீங்கன்னா சின்ன சின்ன உணவகங்கள் தமிழ்நாடு முழுக்க தேவைப்படுது. முறையாக உங்களுக்கு சமையல் கலையை சொல்லிக் கொடுத்து எல்லா இடங்களையுமே சின்ன சின்ன கேன்டீன்ஸ் எல்லாம் உருவாக்கி பெண்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குவோம் என்ற எல்லா வாக்குறுதிகளுமே இந்த நேரத்தை சொல்றேன். கேப்டன் இன்னைக்கு நினைச்சிருந்தா இன்னைக்கு எல்லா கட்சியும் கேப்டனை கூப்பிட்டாங்கள கூட்டணிக்கு வர சொல்லி. ஏன் கேப்டன் போல யாராவது சிந்திச்சீங்களா? கேப்டன் நினைச்சா போயிருக்க முடியாதா? எந்த கட்சியில வேணாலும் போயிருக்கலாம். அத்தனை பேருமே இன்னைக்கு கேப்டனுடைய வரவைதான் எதிர்நோக்கி இருந்தாங்க. ஆனால் கேப்டன் எப்படிப்பட்டவர்? தொண்டர்களை போலவே உறுதியானவர், நேர்மையானவர், உண்மைக்காக பாடுபடக்கூடியவர், லஞ்ச ஊழலுக்கு அப்பாற்பட்டவர். சொக்க தங்கம் கேப்டன் என்பதை இந்த இனம் எல்லாற்றுக்கும் அப்பாற்பட்டு சிறுபான்மையின் உற்ற தோழர் நண்பர் என்பதை இன்னைக்கு தன்னுடைய கூட்டணி மூலம் கேப்டன் நிரூபிச்சிருக்க. அதனால இந்த கூட்டணி நிச்சயமாக வெற்றி கூட்டணியாக மாறணும். இன்னைக்கு இந்த கூட்டணியில கேப்டன் கூட கரம் கோர்த்த அண்ணன் வைகோ அவர்களுக்கும், சகோதரர் திருமாவளவன் அவர்களுக்கும், அண்ணன் ஜி ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும், அண்ணன் முத்தரசன் அவர்களுக்குமே இந்த நேரத்துல எங்கள் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். இந்த கூட்டணி எப்படியாவது பிரிச்சிடலாமா என்று எல்லாரும் கனவு காண்றாங்க. உறுதியாக நான் சொல்றேன், அத்தனை ஐந்து தலைவர்களும் ஒற்றுமையாக இந்த பயணத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. பாண்டவர்கள் அணி என்றைக்கும் தோற்றதாக சரித்திரம் கிடையாது. நீங்க எத்தனை சிந்து முடிச்சாலும் இந்த கூட்டணி வெற்றி கூட்டணியாக 2016 ஆட்சி அமைத்து திருப்புமுனையை உருவாக்குவோம். இந்த கூட்டணி மக்கள் விரும்பிய கூட்டணி, இந்த கூட்டணி நேர்மையான கூட்டணி, இந்த கூட்டணி மாற்றத்திற்கான கூட்டணி, இந்த கூட்டணி தமிழ்நாட்டின் திருப்புமணியை ஏற்படுத்த போகும் கூட்டணி, இந்த கூட்டணி ஜாதி மதம் மொழி இனம் எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்ட ஒரு கூட்டணி என்று சொல்லிக்கொண்டு நமது கூட்டணி ஜெயிக்கணும், இந்த இரண்டு கட்சிகளையும் தமிழகத்தை விட்டு அகற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நமது முரசு நாளை தமிழக அரசு என்று சொல்லக்கூடிய அளவு தமிழக மக்களாகிய நீங்கள் அனைவரும் நல்ல தீர்ப்பை தரணும் சொல்லி உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு மீண்டும் இரண்டாவது கட்ட பிரச்சாரம் கேப்டனும் நானும் வேட்பாளர்களோடு 234 தொகுதிகளுக்கும் அனைத்து கிராமங்களுக்கும் நேரடியாக வந்து மக்களை சந்திப்போம் என்று தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிகழ்வுகள் குறித்தான உங்கள் கருத்துக்களை அனுப்ப வேண்டிய முகவரி: நிகழ்வுகள், கேப்டன் டிவி, தபால் பெட்டி எண் 5, வானகரம், சென்னை 95. மின்னஞ்சல் news@captainmedia.in.